கடலூர் விழுப்புரம் பாண்டி எல்லை பகுதியில் தென்பண்ணை ஆற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு பல கிராமங்களை பாதித்தது. இதனால் விளைநிலங்கள் குடியிருப்பு பகுதிகள் என அனைத்திலும் வெள்ள நீர் தேங்கியது. புதுவை கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதியான குருவினத்தம் பகுதியில் பல இடங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. ஆனாலும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க முடியாத சில இளைஞர்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். பள்ளிக்கு போகும் முன்பும் பள்ளி விட்டு வந்த பிறகும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி வருகின்றனா்.